உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ்டி சக்தி தயாரிப்பில் வெளியான 165 DI பவர் ப்ளஸ் ஒரு பவர் டில்லரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனல் இங்கே பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சோஷியல் மீடியாஸ்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உங்களுடைய சப்போர்ட்டை கொஞ்சம் தாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்கான தெளிவான விளக்கத்தை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த விஎஸ்டி சக்தி தயாரிப்பிலே பார்த்தா, நம்ம இதுக்கு முன்னாடி டிராக்டரையும் கவர் பண்ணியிருப்போம், மினி டிராக்டரையும் கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா மேலே நான் வந்து விஎஸ்டி தயாரிப்புகளுக்கான அந்த வீடியோ வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த விஎஸ்டி சக்திக்கான 165 DI பவர் ப்ளஸ் பவர் டில்லருக்கான ஓவர்வியூ பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம். வாகனத்துடைய லென்த், விட்த் மற்றும் ஹைட்டின் பார்க்குறப்ப 2360 × 1010 × 1350 mm உள்ளது. வாகனத்துடைய ஒட்டுமொத்த எடையின் பார்க்குறப்ப 475 kg உள்ளது. தற்போது இந்த வாகனத்துடைய, அதாவது அந்த பவர் டில்லரோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். மாடல் நம்பர்னு பார்க்குறப்ப 165 DI. முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கூல்டு கூலிங் சிஸ்டோட இந்த வாகனம் வந்து இயங்குகிறது. இன்ஜின் எங்கே வச்சுருக்காங்க பார்த்தா, ஹாரிசன்டலாக வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் கொண்ட ஒரு 4-stroke DI டைரக்ட் இன்ஜெக்ஷன் டீசல் இன்ஜினை இந்த பவர் டில்லருக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. போர் மற்றும் ஸ்ட்ரோக்கோட அளவுகளை பற்றி பார்த்துடலாம். 102 mm × 105 mm போர் மற்றும் ஸ்ட்ரோக்கோட அளவுகளை வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்க்குறப்ப 857 liters ஆக உள்ளது. கம்ப்ரஷன் ரேஷியோன்னு பார்க்குறப்ப 17.8 ஆக உள்ளது. இந்த ரொட்டவேட் பவர் டில்லருடைய மேக்ஸிமம் டார்கெட் பார்த்திங்கன்னா 53 to 55 Nm அட் 1400 முதல் 1600 RPM என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முழுவதும் பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் தெர்மோஃபிசான் அப்படிங்கிற கூலிங் சிஸ்டத்தை இந்த பவர் டில்லருக்கு வந்து பொருத்தினதால் உங்களுக்கு இந்த வயல்வெளிகளை வேலை செய்கிறப்ப வாகனம் எளிதில் வந்து ஹீட் ஆகாது. அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக தான் அந்த ரேடியேஷன் தெர்மோசோன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்து பொருத்திருக்காங்க. ஸ்டார்டிங் சிஸ்டம் பார்க்குறப்ப வாகனத்தை வந்து நம்ம இந்த பவர் டில்லர் வந்து மேனுவலாக தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன லைட்னிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 12 volt கொண்ட 35 W லைட்னிங் சிஸ்டம் இந்த வாகனத்துக்கு வந்து பொருத்திருக்காங்க. இதனால் இரவிலையும் நீங்கள் வந்து உங்களுடைய விவசாய வேலைகளை எளிதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபியூல் சிஸ்டம் பார்க்குறப்ப ஹை ஸ்டாண்டர்ட் டீசல் தான் இந்த வாகனத்துக்கும் இந்த பவர் டில்லருக்கும் பொருத்திருக்காங்க. எவ்வளோ கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் டேங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 14.3 liter நீங்கள் டீசலை வந்து இந்த வாகனத்துக்கு நிரப்பிக்கலாம். இப்போ இந்த வாகனத்தோட லூப்ரிகேட்டிங் சிஸ்டிங்கை பற்றி பார்த்துடலாம். ஆயில் சம் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 3 liter. என்ன டைப்புன்னு பார்க்குறப்ப ஃபோர்ஸ்டு லூப்ரிகேஷன் சிஸ்டம் ஹைட்ராலிக் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வோடு உங்களுக்கு வந்து கிடைக்கிறது. என்ன ஏர் கிளீனர் பயன்படுத்துக்கா பார்த்தா, முழுவதும் வெட் டைப் ஏர் கிளீனரை இந்த வாகனத்துக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வாகனத்தோட டிரான்ஸ்மிஷனை பற்றி தற்போது நம்ம வந்து பார்த்துடலாம். மாடல் நம்பர்னு பார்க்குறப்ப CT100 வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தினா, சைட் டிரைவில் தான் நீங்கள் வந்து வாகனத்தை வந்து இயக்கிற மாதிரி இருக்கும். மொத்த கியர்கள் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப 6 முன்னோக்கி கியர்களும் 2 பின்னோக்கி கியர்களும் இந்த பவர் டில்லருக்கு பொருத்திருக்காங்க. ரோட்டரியோட அளவுகள்னு பார்க்குறப்ப 750 mm பிளேடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிளட்சின்னு பார்க்குறப்ப மல்டிபிள் பிளேட் ட்ரை டிஸ்க் டைப் பிளேடுகளை வந்து கிளட்சுகளை வந்து பொருத்திருக்காங்க. என்ன பிரேக் பயன்படுத்துங்க பார்த்தா, ஹேண்ட் ஆப்ரேட்டட் இன்டர்னல் எக்ஸ்பேண்டிங் மற்றும் மெட்டாலிக் ஷூ டைப் பிரேக்குகளை இந்த பவர் டில்லருக்கு பொருத்திருக்காங்க. பவர் டில்லரோட வெயிட்னு பார்க்குறப்ப 330 kg உள்ளது. வாகனத்தோடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்குறப்ப, டில்லிங் வித் எவ்வளோ ஆழம் வந்து வாகனம் வந்து இது பண்ணுன்னு பார்க்குறப்ப, ஏர் ஓட்டுன்னு பார்க்குறப்ப 750 mm வந்து மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. எத்தனை டைம்ஸ் பிளேடுகள் பயன்படுத்துங்க பார்த்தா, மொத்தம் 22 எண்ணிக்கையிலான பிளேடுகளை வந்து பயன்படுத்திருக்காங்க. டில்லிங்கோட டெப்த்துன்னு பார்க்குறப்ப, அதாவது ஆழம் பார்க்குறப்ப 150 mm மேக்ஸிமம் சொல்கிறாங்க. இதே வந்து ப்ளவிங்கோட டெப்த்துன்னு பார்க்குறப்ப 220 mm மேக்ஸிமம் சொல்கிறாங்க. வாகனத்தோட கியர் பேட்டர்ன் எப்படி பிரிச்சுருக்காங்க பார்த்தினா, L1, L2, L3 பிரிச்சிருக்காங்க. L1 பார்க்குறப்ப வேகம் 1.86 ஆகும், L2 பார்க்குறப்ப 2.74 ஆகவும், L3 பார்க்குறப்ப 4.33 ஆகவும் வேகத்தை வந்து பிரிச்சுருக்காங்க. இதே வந்து ஹை ஸ்பீடில் H1, H2, H3 வச்சுருக்காங்க. அதில் பார்க்குறப்ப H1 6.6 ஆகவும், 9.8 ஆகும் H2, H3 பார்த்திங்கன்னா 15.48 வேகத்தில் வந்து கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த வாகனம் வந்து பயணிக்கக்கூடியது, இந்த ரொட்டவேட்டர் வந்து பவர் டில்லர் வந்து பயணிக்கக்கூடியது. அடுத்தபடியாக பார்க்குறப்ப ரிவர்ஸ்லேயே லோ மற்றும் ரிவர்ஸில் ஹை வேகத்தை பார்க்குறப்ப 1.62 ஆகவும், ரிவர்ஸ் ஹையில் 5.7 ஓங்கவும் வேகத்தை வந்து நீங்கள் வந்து இதிலேருந்து நிர்ணயிச்சுக்கலாம். இந்த பவர் டில்லருக்கு அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்து பொருத்திக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, பல வகையான வேலைகளை இந்த ஒரு பவர் டில்லர் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து எளிதில் வந்து உங்களுடைய விவசாய வேலைகளை வந்து சூப்பராக வந்து முடிச்சுக்கலாம். வாட்டர் பம்பை இந்த பவர் டில்லரோட வந்து இணைச்சிக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ட்ரைலரை இணைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பழங்கள் காய்கறிகளை வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். மேலும் பார்க்குறப்ப ஷார்ட்டர் ரோட்டரி பிளேடை வந்து நீங்கள் வந்து பின்பக்கம் வந்து பயன்படுத்திக்கலாம். ரிட்ஜர், மடக்கட்டுறதுக்கான ரிட்ஜரை வந்து பயன்படுத்திக்கலாம்.
மேலும் பார்க்குறப்ப டூ ஷார்ப்பில் ஒரு ரெண்டு பக்கம் ஏர் ஓட்டக்கூடிய அந்த கருவிகளை வந்து இதில் பொருத்திக்கலாம். கல்டிவேட்டர், சீட்ரில், கேஜ்வீல், நெல் வயலில் சேட ஓட்டக்கூடிய கேஜ்வீல் பயன்படுத்திக்கலாம். லேண்ட் லெவலரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆக்ஷியல் ஃப்ளோ த்ரெஷரை வந்து பயன்படுத்திக்கலாம். கதிர் இருக்கக்கூடிய ரீப்பர்களை வந்து பயன்படுத்திக்கலாம். மேலும் வந்து பழத்தோட்டங்களில் வேலை செய்யக்கூடிய இன்டர் கல்டிவேட்டரும், வாகனத்துக்கு மின்சாரம் வந்து எங்கேயாவது பக்கத்தில் வந்து கொடுக்கணும், மோட்டர் வந்து இறக்கணும்னா இந்த வாகனத்து மூலமாக நீங்கள் வந்து ஜென்ரேட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஜென்ரேட்டருக்கான வேலையை வந்து பார்க்கலாம். பழக்கம் நடுறதுக்கான டிக்கர், குழி தோண்டக்கூடிய கருவிகளை வந்து இதன் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பழத்தோட்டங்கள், திராட்சை தோட்டங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான ஸ்ப்ரேயிங் யூனிட்டை நீங்கள் வந்து இதில் வந்து பொருத்திக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா அனைத்து வகையான வேலைகளையும் வந்து எளிதில் செய்யக்கூடிய ஒரு வாகனம் தான் இந்த விஎஸ்டி சக்தி டயர் பண்ணணும் இந்த பவர் டில்லர். இதனுடைய விலையின் பார்க்குறப்ப 198,000 நிர்ணயிச்சிருக்காங்க. விலை வந்து மாற்றத்துக்குரியது. இந்த விஎஸ்டிக்கான உங்களுக்கு பவர் டில்லர் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.